Hi, welcome and welcome to Rahan's Kitchen. In this video, prawn pepper fry recipe. This is a very super recipe. It's a very delicious recipe. This is a very tasty recipe. This is a pan. I will add 2 tablespoons of yenna. Yenna is nalla soodagatum. Yenna soodana piragu 1 teaspoon alavukana soombu 2 patta 2 கிராம்பு இது வரைக்கும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் அந்த ஃப்ரேக்ரன்ஸ் வந்து அந்த அது எண்ணெயில கலக்கட்டும் அதுக்கு அப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை நான் பொரியா நறுக்கி வச்சிருக்கேன் மீடியம் சைஸ் வெங்காயத்தை நீங்க ரெண்டு சேர்த்துக்கலாம் சோ இப்போ இத நல்லா வறுத்துடுங்க கூடவே வந்து கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்துக்கறேன் இப்போ இத நல்லா வந்து கண்ணாடி பாத்திரம் வச்சு வதக்கிக்கங்க இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஒரு ரெசிபிங்க அது ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும் பாருங்க ஓரளவுக்கு இது வந்து கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு ட்ரான்ஸ்லூசன்ட் ஆயிருச்சு இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கான இஞ்சி பூண்டு வேக சேர்த்துக்கறேன் நான் இங்க வந்து ஒரு 1/2 kg அளவுக்கான prawn எடுத்துக்கிறதுனால இது ஒரு மெஷர்மென்ட்டா நான் சொல்லிட்டு இருக்கேன் இதே வந்து நீங்க ಜಾஸ்தி எடுத்துக்கறீங்கனா இதே மெஷர்மென்ட் நீங்க டபுள் பண்ணிக்கங்க சோ இப்போ இந்த இஞ்சி பூண்டு வாசனை எல்லாம் நல்லா போகட்டும் போன பிறகு இங்க ரெண்டு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சிருக்கிறத சேர்த்துக்கறேன் மீடியம் சைஸ் தக்காளினா நீங்க 3 எடுத்துக்கங்க சோ இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா குழைஞ்சி வரணும் தக்காளி எப்பவுமே சீக்கிரமா வேகணும் அப்படின்னு ஒரு மூடி போட்டு வச்சிங்கன்னா இது வந்து சீக்கிரம் வெந்துடும் இது நல்லா குழஞ்சி வரணும் ஸோ அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பாருங்க தக்காளி நல்லா குழஞ்சிருக்கு இப்போ இதுக்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கான மஞ்சள் தூள் சேர்த்துக்காங்க ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கான மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இது வந்து நம்ம நிறைய மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம் ஸோ அதனால மிளகாத்தூள் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க ஸோ இப்போ இந்த மசாலாவோட வாசனையெல்லாம் நல்லா இதுவாகட்டும் இந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லைங்களா ஸோ 2-3 நிமிஷம் வரைக்கும் மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் நான் இங்கே வந்து 1/2 kg ப்ரான் சேர்த்துருக்கேன் ப்ரான் நல்லா கலந்து விட்டுட்டு அதில் வந்து 1 glass அளவுக்கான தண்ணியை சேர்த்துக்கோங்க இது நல்லா கொதிக்கட்டும் எப்பவுமே ப்ரான் வந்து நீங்கள் இந்த மாதிரி கிரேவி செய்கிறீங்க அப்படின்னா வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா தலைதலான்னு கொதிச்சு வர்ற வரைக்கும் ஹை ஹீட்டில் வச்சு கொதிக்க வைங்க இந்த ப்ரான் இது போல் வந்து நல்லா சுருண்டி வந்துடும் அதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வந்து இது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க வைக்கலாம் இப்போ நீங்கள் வந்து 1/2 tablespoon அளவுக்கான பெப்பர் தூள் சேர்த்துக்கிட்டேன் இப்போ ஓரளவுக்கு நல்லா கலந்து விட்டுடுங்க ஸோ பாருங்க ப்ரான் எல்லாம் நல்லா வந்து சுருங்கி வந்துருச்சு இப்போ இந்த மசாலா நம்மளுக்கு இந்த கிரேவி வந்து இன்னும் கொஞ்சம் திக் ஆகணும் ஸோ அதனால மூடிட்டு ஒரு 2-3 நிமிஷம் மீடியம் டு லோ ஃப்ளேமில் குக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரான் பேப்பர் ஃப்ரை ரெடி ஸோ பாருங்க கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு ப்ரானும் வந்து கரெக்டாக ஒரு 5 நிமிஷம் இல்லை 7 நிமிஷத்தில் குக் ஆகிடுச்சு பாருங்கள் ப்ரானும் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது எவ்வளோ சூப்பராகவும் குக் ஆகிடுச்சு ப்ரான் வந்து அதிக நேரம் குக் பண்ணக்கூடாது ஸோ 5 நிமிஷம் ஹை ஹீட்லேயும் 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயும் நீங்கள் குக் பண்ணிங்கன்னா ப்ரான் உங்களுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும் ஸோ அவ்வளோதான் பெப்பர் ப்ரான் ரெடி இது நீங்கள் சூடாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு சர்வ் பண்ணுங்கள் இது வெறும் தால் ரைஸ் கூடவும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வந்து எல்லாத்துக்கூடமே செம்ம காம்பினேஷன் இது சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்